அனைவருக்கும் வணக்கம். சசிகலாவின் தில்லாலங்கடி வேலைகள் அனைத்தும் அறிந்தவர்கள் ஓபிஎஸ் அணியில் உள்ளவர்கள். சசிகலா சிறையில் இருக்கிறார். அவரால் நியமிக்கப்பட்ட தினகரன் பொதுச் செயலாளராக இருந்து கொண்டு கட்சியிலும் ஆட்சியிலும் ஆட்டம் போட்டார். இது சசிகலா குடும்பத்தைச் சேர்ந்த யாருக்கும் பிடிக்கவில்லையாம். எப்படியாவது தினகரனை ஓரங்கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டனராம். இந்த நிலையில் ஆர்கநகர் இடைத்தேர்தலில் பணம் பட்டுவாடா செய்த விவகாரத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட முக்கிய அமைச்சர்கள் சிக்கினர். புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் வீட்டில் வருமான வர சோதனையின் போது பணி செய்ய விடாமல் தடுத்ததாக சில அமைச்சர்கள் மற்றும் அதிமுகவின் டெல்லி பிரதிநிதிகள் மீது தமிழக போலீசாரை வழக்கு பதிவு செய்தனர். இதனால் சசிகலா அணியினருக்கு பெரிய அவமானம் ஏற்பட்டு விட்டதாக கருதி தினகரனை வெளியே அனுப்பினார்களாம். அவர்கள் பேட்டியில் ஒரு இடத்தில் கூட சசிகலாவை கட்சியை விட்டு நீக்குகிறோம் என்று ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஓபிஎஸ் அணியுடன் இணைந்து விட்டதாக ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினால் மத்திய அரசு இனி தமிழக அமைச்சர்கள் மீது கை வைக்காது என்று நம்புகின்றனராம். அதற்காகத்தான் ஓபிஎஸ்க்கு வலை விரித்தார்களாம். எனக்கு முதல்வர் பதவி, உனக்கு பொதுச் செயலாளர் பதவி என்று டீல் பேச தயாரானார்களாம். அதிமுகவில் பழம் தின்று கொட்டை போட்டவர்கள் பலர் ஓபிஎஸ் அணியில் உள்ளனர். இவர்கள் ஏன் அந்த பல்ட்டி அடிக்க வேண்டும், யாரால் இந்த பல்ட்டி அடித்துள்ளனர் என்று மத்திய உளவுத்துறையின் மூலம் விசாரிக்க முடிவு செய்து மத்திய அரசை அணுகினார்களாம். மத்திய அரசின் உத்தரவுப்படி மத்திய உளவு விசாரணை மேற்கொண்டது. இதில் சசிகலா, திவாகரன், எம் என் நடராஜன் ஆகியோர் ஆலோசனைப்படிதான் எடப்பாடி அணியினர் இப்படி செய்து வருவதாக தெரிய வந்ததாம். சசிகலா அணியினருக்கு இனி இரட்டை இலை சின்னம் என்பது கிடையவே கிடையாதாம். மேலும் பல அமைச்சர்களின் வீடுகளில் வருமான வரி சோதனையும் இருக்குமாம். இதனையெல்லாம் தவிர்க்கத்தான் பன்னீர் அணியுடன் இணைந்து செயல்படுவதாக அறிவிப்பு வந்ததாம். அந்த அறிவிப்பில் கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து சசிகலா நீக்கப்பட்டார் என்கிற அறிவிப்பு வெளியாகவே இல்லை. ஜெயலலிதா இறப்புக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்பதும் வெளிவரவில்லை. தினகரனையும் ஓரங்கட்டப்படுவதாகத்தான் தெரிவித்தார்களே தவிர கட்சியில் இருந்து நீக்குவதாக அறிவிக்கவில்லை. கட்சி பதவியையும் அமைச்சர் பதவியையும் வழங்கி ஓபிஎஸ் அணியை பணிய வைக்க முயற்சி செய்தார்களாம். மத்திய உளவின் மூலம் இதனை அறிந்து கொண்ட ஓபிஎஸ் அணியினர் முன்னாள் அமைச்சர் முனுசாமியின் மூலம் காரசாரமாக பேட்டி அளிக்க வைத்து உங்கள் உள்ளடி வேலை எங்களுக்கு புரிந்துவிட்டது என்று சொல்லாமல் சொன்னார்களாம். சசிகலா குடும்பம் சிறைக்கு செல்வது யாராலும் எப்படி தடுக்க முடியாதோ அதுபோல ஓபிஎஸ் அணிக்கு உண்மையான அதிமுக என்கிற அந்தஸ்து வருவதையும் இனி யாராலும் தடுக்க முடியாது என்று அதிமுக வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்படுகிறது. நன்றி.